செமிஃபைனல்ஸ்லாம் முடிவாயாச்சு. ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா கூட கல்கத்தா மோத போறாங்க நவம்பர் 16 தெரிஞ்சு போச்சு. அப்புறம் எதுக்கு இந்த மேட்ச், ஸ்ரீலங்கா இல்ல அப்படின்னு போது பங்களாதேஷ் சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு தகுதி பெற்றாங்களா என்ன? இப்போ புரியுதா இந்த போட்டி எதுக்கு? ஸோ கண்டிப்பா இது வந்து எல்லா கிரிக்கெட் ஃபேன்ஸும் இது கவர் பண்ணாது, பட் பங்களாதேஷ் ஃபேன்ஸுக்கு இப்போ மேபி அது பெரிய விஷயமெல்லாம் இருக்கலாம். ஆனால் இன்னும் ஒரு 2 இயர்ஸில் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸில் எங்களா எல்லாரும் இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ப்ரிப்ரேஷனில் இருக்கும்பொழுது கண்டிப்பாக சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்காக ஆடும்பொழுது அப்போ ஒரு ஏக்கம் இருக்கலாம், ஏய் இத்தனை வருஷமாக நம்ம ஒயிட் பாலில் ஒரு மாதிரி டாமினேட் பண்ணிட்டு இருக்கிறோம், ஏஷ் சப்கான்டினென்டா ஏஷியன் ஜெயண்டாக இருந்துக்கிட்டு இருக்கிறோம், பட் நம்மளுக்கு பின்னாடி வந்த அப்கானிஸ்தான் இப்போ சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் இருக்கிறாங்களே அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கும். பட் இப்போ ஆடப்போகிறது ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டா, இப்போ ஆஸ்திரேலியா ஒருவேளை பீட் பண்ணால் சான்ஸ் இருக்கு, தோல்வியும் படு தோல்வி அடைஞ்சாக்க போனால் ஸ்ரீலங்கா சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் இந்த பக்கம் வாய்ப்பே கிடையாது பங்களாதேஷுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதை தாண்டி அவங்க நெதர்லாண்ட்ஸு இல்லை எப்படி பார்த்தாலும் தோத்தாங்கன்னா கதை காலி, பட் ஜெயிப்பாங்களா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா ஆஸ்திரேலியா என்ன பண்ண போகிறாங்க, ஆஸ்திரேலியா லாஸ்ட்டாக மேக்ஸில் அடிச்ச அந்த 200 ஒரு கிரேட் ஆஃப் இன்னிங் கிரேட் ஆஃப் பிளேயர் ஆன அந்த இன்னிங்ஸ்க்கு அப்புறமா இப்போ நடக்க போகிற அந்த மேட்ச்சு இது எப்படி அவங்க அணுகணும்? லாஸ்ட் மேட்சை பாதி தோல்வி மீதி மேட்ச்சோட வெற்றி, பட் இந்த மேட்ச்சில் எப்படி இருக்கும் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பேச போகிறோம். நான் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஒவ்வொரு ப்ரிவ்யூவும் ஒவ்வொரு ரிவ்யூவும் ரொம்ப முக்கியம். மார்க் சொல்லலாம் 51-49, பட் அப்போ மார்க்ஸை பார்க்காதுங்க, அந்த ப்ராப்பர் அந்த பாசிபிலிட்டிஸ் அதை பற்றி பேசும்பொழுது அதை பாருங்கள், பேட்டிங்கில் பாருங்கள். ஜெயிலில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் ஐசிசி மென்ஸ் கிரிக்கெட் போர்டுக்கு 2023 எங்கள் ஏரியா உள்ள வராதில் புனே நடக்கக்கூடிய ஆஸ்திரேலியா வெர்சஸ் பங்களாதேஷ் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டஸி ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்க வந்திருக்கிறீங்க. 2021 துபாயில் நடந்த T20 மேட்ச் மொத்தமாக நொறுக்குனாங்க. அந்த T20 மேட்ச்க்கு முன்னாடி அந்த ஐ அந்த அந்த T20 வேர்ல்டு கப் மேட்ச்க்கு முன்னாடி ஏன்னா சாம்பாலாம் 6-5 விக்கெட் இருப்பார். அதுக்கு முன்னாடி பங்களாதேஷ் வந்து டாக்கா சட்டகுரம் அந்த பிச்சில் குழி பிச்சில் போட்டு ஆஸ்திரேலியாவை ஒரு பி டீமாக போட்டு புதைச்சி நோக்கி ஒரு மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து துபாயில் கொடுக்குற மாதிரி டே மேட்ச் நல்லா ஞாபகம் இருக்கும். 3.5 மணி மேட்சை சட்டு புட்டு முடிச்சிருவாங்க, அந்த மாதிரி ஒரு மேட்சை கொடுத்துருந்துருப்பாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்சில் நீங்கள் என்ன எப்படி பார்த்தாலும் ஆஸ்திரேலியா தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற நான் இங்கேயே சொல்லிடுவேன். ஆனால் தண்ணி பிச்சு பார்த்தீங்க அப்படின்னா பிச் ரிப்போர்ட் வெதர் ரிப்போர்ட் டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் இங்கே டாஸ் எனக்கு பெரிய வித்தியாசம் தெரியலை. ஓகேங்களா, சேஸோ பனியோ பனி இருக்கலாம், ஆனால் அது ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்க மாட்டேது. கிரிப் கிடைக்குது ஸ்பின்னர்ஸ்களுக்கு, வேணால் பிச்சு கொஞ்சம் ஸ்லோவாகுது போக போக, ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு கொஞ்சம் அசிஸ்ட் பண்ணுது அதையும் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரிப்பு கிடைக்குது, ட்ரிஃப்ட் ஆகுது ஸ்பின்னர்ஸ்களுக்குங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம். இங்கே வந்து 330 அடித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி 100 அடித்தார், பென் ஸ்டோக்ஸ் 100 அடித்தார். ஸோ பேட்டுக்கும் பாலுக்கும் ஈக்குவலான ஒரு காம்படிஷனை அல்மோஸ்ட் அது கிரியேட் பண்ணுது. ஸோ குட்டி பிச்சு தான், எங்களை சின்ன குட்டி பிச்சு தான், ரன்னிங் பிட்வீன் விக்கெட் அப்படிங்கிறத தாண்டி ஸோ ரன்னுகளை கட் பண்ணுறதுக்கான ஃபீல் செட் பண்ணுறது இங்கே ரொம்ப ஈஸி. ஓகேங்களா, பட் பார்ப்போம் இந்த பிச்சில் ஒரு ஆஸ்திரேலியா ப்ளே பண்ண போகிறாங்க அகேன்ஸ்ட் பங்களாதேஷ் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ஸ்கோரை கிரியேட் பண்ணுமா? டாஸ் பிச் ரிப்போர்ட் வெதர் ரிப்போர்ட் மூத்தையும் பேசியாச்சு. பிளேயிங் ரவுண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ ஷக்கி பிளசன் அவர் வந்து டைம் அவுட் பண்ணிட்டு அந்த பிரச்சனையை விக்கெட் பண்ணிட்டு அவர் கிளம்பிட்டார். அவருக்கு வந்து இண்டெக்ஸ் ஃபிங்கரில் அடிபட்டுச்சுன்னா அவர் ஊருக்கு போயிட்டாரு. இப்போ கேப்டன் ஐ திங்க் ஷண்டோ தான், ஏன்னா இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா ஷகீப் இல்லாதப்போ ஷண்டோ தான் கேப்டன்ஷிப் பண்ணாரு. இப்போ அனுமலுக்கு உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ ஓப்பனர்ல லிட்டன் தாசா தன்சீன் யாரும் வெளியில் எடுப்பாங்க, தன்சீன் லிட்டன் ரெண்டு பேருமே ஆடுவாங்க. கீழே சேஞ்சஸ் நடந்தாலும் நடக்கலாம். இப்போ தன்சீன் போன மேட்ச்ல நல்லா பவுல் பண்ணாரு, தன்சீன் இல்லை தன்சீன் போன மேட்ச்ல நல்லா பவுல் பண்ணாரு. ஸோ டஸ்கின் சோல்ஃபுல் ஃபிஸா இதுல யார் ஒருத்தங்க வெளியில அப்படிங்கறது ஒன்னு இருக்குது. நசும் ஹசன் ரெண்டு பேத்துல யாரும் இல்ல, மஹரி ஹசன் யார் ஆட வைப்பாங்க அப்படிங்கறதையும் இந்த ஹெரிடோயை உட்கார வச்சுட்டு மஹரி ஹசனை சி எல்லாரும் வேர்ல்டு கப் ஆடிட்டாங்க, அந்த சவுத் எல்லாருமே ஆடிட்டாங்க பங்களாதேஷோட ஸ்குவாட்ல. ஸோ அதனால எனக்கு அவங்களோட லெவல்ஸ் அதான் சொல்றாங்க அன்பிரடிக்டபிள். எதுக்கா இப்படி இதுக்கு டாக்டிக்கலா பண்றாங்களா, ஆப்போசிட் டீம்ல நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க பண்றாங்களா, ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க பண்றாங்களா, சத்தி எனக்கு அது தெரியல. அது நான் அவங்களுக்கு கிரிக்கெட் இன்சல்ட் பண்றதுக்காகவோ அப்படின்னா சொல்லல, பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவங்க டாக்டிக்கலா மூவ் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு லெவல் அவங்க வச்சிருக்க மாட்டாங்க அப்படிங்கறதையும் எல்லாம் ஸ்கில்ஃபுல்லா ஸோ நிரம்பி வழியுது அவங்கள பொறுத்த வரைக்கும் டேலண்ட்ஸ், பட் அதை சரியா அளவா பயன்படுத்திக்க மாட்டாங்க. என்னதான் ஜாடி ஃபுல்லா சக்கரை இருந்தாலும் அதை அளவா தான் பயன்படுத்தணும், அதுதான் அங்கதான் பிரச்சனை பங்களாதேஷ் டீமை பொறுத்த வரைக்கும். இப்போ ஆஸ்திரேலியா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபீவர்ல இருந்து ஸ்டீவ் ஸ்மித் வராரு அப்படின்னா மொர்னஸ் லபூஷனை வெளியே வைப்பாங்களா இல்ல மார்கஸ் ஸ்டாயினிஸ் வெளியில வைப்பாங்களா? ஸ்டாயினிஸ் ஒரு பிக் ஹிட்டிங் ஒரு ஆல்ரவுண்ட் அபிலிட்டி இருக்கிறதுனால அவரை வைப்பாங்க. லபூஷனும் ஸ்மித் ஒரே மாதிரியான கண்டென்ட் இருக்கிறதுனால லபூஷனை வெளியில் எடுத்து வைப்பாங்க, ஸ்மித் ஆட வைப்பாங்க. டாப்ல பெருசா கலைக்கிறது கிடையாது. கீழே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜோஷ் இங்கிலீஷ் அவர் வந்து செம்ம ஓசிக்காச்சாருங்க.
அலெக்ஸ்கே அணி ஃப்ரீ விக்கெட்டாக போயிட்டு இருக்கிற ஜோஸ் இங்கிலீஷ் ஒரு மேட்ச் ஒரு 50 அடிச்சாரு, நாட் இம்ப்ரெஸ். அந்த மேட்ச் ஒரு ப்ரெஷர்லாம் ஒன்று கிடையாது, 50 அடிச்சாரு. கேரியே ஆட வச்சிருக்கலாம், கேரி தானே அவங்களோட ஒயிட் பாலுக்கு அந்த கேம்பெயின்ல இருக்கிறாரு. என்ன என்ன கொடூரமான ஒரு கொடூரம்னு எனக்கு தெரியல இந்த இடத்துல. சரி மாத்திரமா இல்லை, எப்போ வேணுதே நான் எப்போ வேணாலும் கேரியை ஆட வைப்பேன் இல்லைங்களா, சரியாக ஆடுறாரு ஆடல பட் கேரியை தான் ஆட வைப்பேன். இது பெரிய ஸ்கேம் பண்ணுறாரு அந்த இடத்துல பேட் கமின்ஸு. கீழே பவுலிங்கில் ஸ்ரீநாபை கொண்டு வரணும், வேற இருக்க ரெஸ்ட் அப்படின்னாலும் இல்லை தொடர்ந்து ஆட வைக்கலாம், ஒரு பிரேக் கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செமிஃபைனலுக்கு ஒரு பிரேக் இருக்குங்கிறதுனால ஆடுவாங்க அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ரெண்டு டீமும் லெவன்ஸ் பொறுத்த வரைக்கும் தான் ஸ்மித் உள்ள வராரு, கீழே ஜோஸ் இங்கிலீஷுக்கு பதிலாக அதில் ஸ்கேவி ஆட வைக்கிறது பெட்டர் இருக்கு அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். பவுலிங்கில் நான் பெருசாக கலக்க மாட்டேன். இதுதான் ரெண்டு டீமோட லெவன்ஸ் பொறுத்த வரைக்கும். இப்போ இந்த கேமை எப்படி பங்களாதேஷ் அணுகணும் அப்படின்னா சிம்பிள், இங்கே ஆல்ரெடி ஆப்கானிஸ்தான் வந்து அவங்களுக்கு போட்டு காமிச்சிட்டாங்க, ப்ரமோட்டு காமிச்சிட்டாங்க. அந்த நியூ பாலில் ஓரளவு சோலிஃபுல் இஸ்லாமோ முஸ்டபித் ரஹ்மானோ இல்லை தன்சீம் இங்கே நல்லா ஐ திங்க் இதுக்கு போன மேட்ச்ல நல்லா பண்ணார், மறுபடியும் ரெண்டு விக்கெட்லாம் எடுத்தார், கொஞ்சம் திணற வச்சார். பட் எனக்கு தெரிஞ்சு போன மேட்ச்ல வாங்கின அடிக திரும்ப கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பாங்க. அது ஆப்கானிஸ்தான் தான் சொல்லா பங்களாதேஷா இருந்தாலும் சொல்லுங்க, நீங்க நினைக்கலாம் அங்க அடிச்சா எப்படி இங்க வரைக்கும், சோ கண்டிப்பா செய்வாங்க. சி ஆஸ்திரேலியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்க எப்படின்னா அடுத்த செமிஃபைனலுக்கு ஆட போறாங்க. செமிஃபைனல் ஆட போறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு சவுண்டோட உள்ள போகணும் அப்படின்னா கண்டிப்பா நடப்பாங்க, அவங்க மட்டும் இல்ல எல்லாரும் நடப்பாங்க. சவுண்ட் உங்களுக்கு கேட்டுக்கலாம், கோயின்சிடென்ட் தான் சவுண்ட் சொன்ன சவுண்ட்னா தீபாவளி பட்டாசுலாம் அடிப்பாங்க. அந்த சவுண்டுகளுக்கு கேட்கும், அதை பற்றி அதை பெருசாக கேர் பண்ணிக்காதீங்க. ஏன்னா கண்டிப்பாக சில பேர் அவங்களோட ஃபார்ம் மீட்டுக்கணும்னு நினைப்பாங்க, அண்ட் உள்ளே போகும்போது பெரிய ஃபார்மில் இருக்கணும்னு காமிக்கணும்னு நினைப்பாங்க. எஸ்பெஷலி மிச்சல் ஸ்டார்க் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் நல்லா பண்ணாலும் அந்த பவுலர்ஸ்கள் நல்லா பண்ணாலும் ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100லாம் அடித்தாங்க, ஈஸியாக ஆடிட்டு போயிட்டாங்க. கொஞ்சமாக நல்லா ப்ளே பண்ணாங்க ஆப்கானிஸ்தான் இவங்களை பொறுத்த வரைக்கும். பட் இந்த பங்களாதேஷுக்கு அது ஒரு ஒரு லே அவுட் ஒரு மேப் அப்படின்னா, பட் இந்த தடவை அப்படி இருக்கோம் இல்லாமல் ஒரு மாதிரி அக்ரெசிவாக ஒரு மாதிரி செம்மையாக பவுல் பண்ணுவாங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதான் அங்கே பெரிய க்ரஷ் பண்ணுவாங்களோ நசுக்குவாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஒரு வார்னர், ட்ரெவிஸ் ஹெட், மிச்சல் மார்ஷ், ஸ்மித் எல்லாரும் ஒரு பெரிய பெரிய ஸ்கோர் நான் அடிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. அது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டி எனக்கு தெரியல. அந்த பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக நின்று வருதுங்கிறதுனால ஸோ ஐ திங்க் இங்க தான் ஷக்கீப் அசன் அவங்க மிஸ் பண்ணுவாங்க. மெஹதி மிராஸ் லாஸ்டா போகும்போது ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாரு. மஹமதுல்லா டீம் பிளேயர், முஷ்பிக் ரஹீம் நல்லா பிளே பண்றவரு, மேல ரிட்டன் டாஸ் ப்ரெஷர் கிடையாது, கழமட்டு சுற்றுலாம் சுத்துவாரு, ஹெர்டோயோ ஷண்டோவோ சி எல்லாரும் இப்போ அந்த ரேஞ்சில் தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. பட் இதுல ஆஸ்திரேலியா என்ன பண்ணுவாங்க, ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் இப்போ ப்ரெஷர் கிடையாது, பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு பங்களாதேஷ் வந்து நல்லா மேலே தூக்கி போடுவாங்க, கை நல்லா வரும். பட் எங்கேயாவது நியூ பாலில் மட்டும் தள்ளி விட்டாங்க, ஜோஸ் ஷார்ட் பண்ணி ஸ்டார்ட் தள்ளிட்டாங்கன்னா ஃப்ரஸ்ட் ஐட் ஆயிடுவாங்க, அது பெரிய ஒரு பிரச்சனை. செமி நியூ பால் பேட் கமின்ஸ் அவர் பேசிக் செம்மையாக பண்ணிட்டு இருக்கிறதுனால அவருக்கு விக்கெட் வருது. பட் ஆடம் சாம்பா நல்லா ரைஸ் ஆகிறாரு, பட் ஸ்பின்னர் ஆடம் சாம்பாங்கிறது இது மாதிரி டி20 வேர்ல்டு கப் அப்பா விழுந்தாங்க, பட் ஸ்பின்னர் நல்லா ஆடுறவங்க. இந்த தடவை ஒரு முஷ்பிக் ரஹீம் மஹமதுல்லா விக்கெட் சாம்பா எடுத்துட்டாரு அப்படின்னா ஓகே ஓப்பன் ஆயிரும் கேட் அப்படிங்கிறது வந்து. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் காம்படிஷன் இருக்குது, பட் ஆஸ்திரேலியா இந்த கேம் அணுகிறது எப்படின்னா டாமினேட் பண்ணணும், ரூத்லெஸ்ஸாக ஆடணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. நான் வார்னர் கிட்டே ஒரு 100 எதிர்பார்க்குறேன், ட்ரெவிஸ் ஹெட் நீங்கள் எதிர்பார்க்கலாம், நான் வார்னர் கிட்டே எதிர்பார்க்குறேன், அண்ட் ஸ்மித் கிட்டேருந்து எதிர்பார்க்குறேன். பவுலிங் மிச்சல் ஸ்டார்க் ஸோ உள்ளே வரும்போது ஒரு ஒயிட் பாலில் அவங்க நியூ பால் அட்டாக் இன்னும் கொஞ்சம் ஏன்னா ஸ்டார்ட் இந்த வேர்ல்டு கப்பில் எனக்கு தெரியும் பெருசாக பண்ணல மாதிரி எனக்கு தோணுது. பட் இன்னைக்கு பண்ணுவார் பண்ணணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன், பார்ப்போம். என் இதுதான் நேருக்கு நேர் பேட்டில் பொறுத்த வரைக்கும் இதில் பெருசாக பேசுகிறதுக்கு எதுவுமே கிடையாது, பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. வின்னிங் பர்சன்டேஜ் ஆப்வியஸ்லி வந்து இந்த தடவை ஆஸ்திரேலியாவுக்கு நான் 52% ஆஃப் சான்சஸ் இருக்குன்னு நான் சொல்கிறேன், அண்ட் பங்களாதேஷ் 48% ஆஃப் சான்சஸ் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். பார்ப்போம் ஜெயிக்கிறாங்களா இல்லைன்னு சொல்லிட்டு. அடுத்த என்னோட ஃபேண்டஸில் இருந்து பிரிவிஷன் பொறுத்த வரைக்கும் நான் வந்து இந்த மேட்சை ரொம்ப நாள் ஆச்சு, இந்த 7-4 போய் நான் பண்ணி தடவை ஆஸ்திரேலியாவில் 7 எடுக்கிறேன், பங்களாதேஷில் வந்து 4 இருக்கிறேன். கண்டிஷன்ஸ் எனக்கு இருந்தாலும் அங்கே ஒரு நம்பிக்கைக்கு தரக்கூடிய பிளேயர்ஸ்களே எனக்கு பெருசாக அடிக்க மாட்டாங்கிறது தான் பெரிய பிரச்சனை. வேற வழி இல்லாமல் தான் நான் பிக் பண்ணுறேன் சில பிளேயர்ஸ்களை. மெஹதி ஹசன் மிராஸ் டோட்டலாக அந்த வேர்ல்டு கப்பில் ஏமாற்றி போயிட்டார், ஒரே ஒரு 5-4 எடுத்துறேன்னு நினைக்கிற ஆப்கானிஸ்தான் கேட்கறது நல்லா பண்ணாரு, 51 அடித்தார். அதுக்கப்புறம் அவர் எதுவும் பெருசாக பண்ணலை. முஷ்ரிக் ரஹீம் என்னோட விக்கெட் கீப்பர், அதுக்கப்புறம் டேவிட் வாரன், மஹமதுல்லா, ட்ரெவிஸ் ஹெட், ஸ்டீவ் ஸ்மித், அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டர் பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்வெல், மெஹதி ஹசன் மிராஸ், அதுக்கப்புறம் வந்து பவுலிங்கில் நான் வந்து ஆடம் சாம்பா, ஜோஸ் ஷாசல், மிச்சல் ஸ்டார்க் பிக் பண்ணுறேன். பட் இன்னும் ஒரு பிக் இருக்குது, அந்த ஒரு பிக் நான் வந்து ரிட்டன் டாஸ் பக்கம் போய் பார்க்கலாமா இல்லைனா இங்கே ஹசன் பக்கம் போகலாமா. ஹசன் எனக்கு வந்து ஒரு நல்லா பண்ண மாதிரி தெரிஞ்சுது. ஸோ நான் என்னோடய லெவல்ஸ் நான் எடுத்துருக்கிறேன், பட் இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் கேப்டன் வைஸ் கேப்டனாக லாஸ்ட் டைம் ஆப்கானிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக நான் ஸ்டார்க்கை பிக் பண்ணியிருந்தேன், பட் இந்த தடவை நான் வந்து ஸ்டார்க்கை அகெயின் நான் பிக் பண்ணுறேன். மேக்ஸு லாஸ்ட் மேட்ச் உசுறு கொடுத்து ஒரு மாதிரி ஆனார், சரியாயிருக்கிறாருன்னு இந்த மாதிரி நியூஸ் வந்துச்சு. அவரு ஸ்டாயினிஸ் ஆடுவார்,
பட் மேக்ஸ்வெல் இந்த தடவை கொஞ்சம் நிறைய கை சுற்றி ஓவர் போட வைப்பாங்க நினைக்கிறேன். போன மேட்ச்ல நல்லா பவுல் பண்ணாரு. ஸோ மேக்ஸ்வெல், ஸ்டார்க், வார்னர், இந்த மூணு பேர்த்துல யாராவது நீங்கள் ரெண்டு பேரும் கேப்டன் வைஸ் கேப்டனாக போட்டுக்கோங்க. பட் ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வார்னரால் நீங்கள் பிக் பண்ணி வச்சுக்கலாம், உங்களுக்கு அது உதவிகரமாக இருக்கும். விக்கெட் விடாமல் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், பார்த்து பார்த்துக்கோங்க, பார்த்து விளையாடுங்க. அண்ட் ரொம்ப சிம்பிளான ஒரு ஒரு ப்ரிவ்யூ அண்ட் சிம்பிளான ஒரு ஃபேன்டஸி ப்ரிடிக்ஷன் என்ன, மேட்ச்சில் எதாவது உப்பு சப்பு காரம் எதுவும் இல்லைங்கிறதுனால. பட் பார்ப்போம் நாளைக்கு எப்படி அமையுதுன்னு சொல்லிட்டு. அண்ட் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்த வீடியோக்கில்.